மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற தோல் போற்றி காஞ்சிமா வடிவேகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானுடைய திருவருள் கருணையினால இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இந்த கருங்காலி வேலை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி பூஜை செய்யணும், கருங்காலி வேலை எப்படி வணங்கணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. பொதுவாக வந்து கருங்காலி அப்படிங்கிற அந்த மரம் வந்து செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு மரம், செவ்வாயுடைய காரக அமைப்புகள் உள்ள ஒரு மரம் தான் இந்த கருங்காலி. இப்போ செவ்வாயுடைய தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகன், செவ்வாய்க்கு காரக தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான். அந்த முருகனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா நம்ம கருங்காலியை பயன்படுத்தலாம். அதே கருங்காலியை வேல் வடிவத்தில் கருங்காலி மரத்திலே செஞ்ச வேலை வைத்து முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேல் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ அந்த கருங்காலி மரத்தில் செஞ்ச வேலை நம்ம எப்படி பயன்படுத்தணும், பூஜை அறையில் தான் வைக்கணும், வேற எங்கேயும் இடங்களில் வைக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். ஆமாம், பூஜை அறையில் வைத்து தான் கருங்காலி வேலை பூஜிக்கணும். மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு எல்லாமே அபிஷேகங்களோ நெய்வேத்தியமோ தேவைப்படாது. உலோகங்களால் செய்யப்பட்ட சிலைகள், அதாவது வெள்ளியாலோ செம்பாலோ கல்லாலோ செய்யப்பட்ட உலோகங்களால் செய்யப்பட்ட விக்கிரகங்களுக்கு தான் நெய்வேத்தியம் அபிஷேகங்கள் உண்டு. மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு வந்து நெய்வேத்தியமோ அபிஷேகமோ தேவைப்படாது. இப்போ இதே வெள்ளியில் வேல் செஞ்சுருந்தாலோ அல்லது தங்கத்தில் வேல் செஞ்சுருந்தாலோ அல்லது செம்பில் வேல் செஞ்சுருந்தாலோ அதுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் ஆராதனைகள் செய்ய வேண்டும். இது மரத்தால் செய்யப்பட்ட வேல், அதுவும் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேல் அப்படிங்கிறதுனால இதுக்கு தனிப்பட்ட விதத்தில் அபிஷேகங்களோ நெய்வேத்தியங்களோ தேவையில்லை, எளிமையான முறையில் பூஜை செய்யலாம். சரி, ஒருவேளை உங்கள் வீட்டில் கருங்காலி வேல் இருக்குது, எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, இப்போ அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, எப்படி வந்து கருங்காலி வேலை வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வேலை பூஜை செய்வதே நம்முடைய வேலை அப்படிம்பாங்க. இந்த வினைகளை நீக்கக்கூடியது வேல், வெற்றியை தரக்கூடியது வெற்றி வேல். அப்படிப்பட்ட அந்த வேலை எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துங்க, அது பித்தளை அல்லது செம்பாக இருந்தால் நல்லது, எவர் சில்வர் அலுமினியத்தை பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை ஒரு தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி துணி எடுத்துக்கலாம், ஒன்று மஞ்சள் துணி எடுத்துக்கலாம், இல்லைனா வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் தடவிக்கலாம். இந்த மாதிரி துணி எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி இப்போ அந்த தட்டில் வந்து பச்சரிசி எடுத்துக்கணும், அதேமாதிரி இந்த துணியிலையும் பச்சரிசி எடுத்துக்கணும். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் போகிறோம். எதுக்கு நாங்கள் ரெண்டையும் காட்டுறோம் அப்படின்னா, உங்களுக்கு எது வந்து சௌகரியமாக இருக்குதோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் காட்டுறோம். இதில் வந்து பச்சரிசி மட்டும்தான் எடுக்கணும், வேற புழுங்கல் அரிசியோ மற்ற அரிசியிலோ எடுக்கக்கூடாது. ஏன்னா பச்சரிசிக்கு தான் பிராணசக்தி அதிகம், அதனால் பச்சரிசி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ அந்த இதில் வேல் வந்து இப்படி வந்து அதில் வந்து ஊனி வச்சிடணும். அதே மாதிரி இதுலேயும் இப்படி வேலை வந்து ஊனி வச்சிடணும். இப்போ அந்த வேலுக்கு வந்து நம்ம பூ வந்து கீழே தான் வைக்கணும், மேலே வைக்கிற மாதிரி அப்படி வச்சோம்னா அது வந்து கீழே விழுந்துடும். அதனால் கீழே இப்படி வந்து பூ வச்சுட்டு, அதில் ரொம்ப விசேஷமானது நந்தியாவட்டை பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் செவ்வரளியும் வைக்கலாம், செவ்வரளி பூவும் நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் பூ வச்சு முடிச்சிட்டேன். இதில் வந்து நம்ம சந்தன குங்குமமும் வச்சுக்கலாம், சந்தன குங்குமம் வச்சுட்டு தீபாரணை காட்டலாம். இதுக்கு வந்து நெய்வேத்தியமாக எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கருங்காலி வேலுக்கு அபிஷேகம் எதுவும் தேவையில்லை. சாதாரணமாக நம்ம சாம்பிராணி காட்டிட்டு பத்தி இந்த மாதிரி காட்டிட்டு தீபாரணை காட்டி நம்ம வழிபடணும். வேலை வணங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பானது, வேலை வணங்குவதே நம் வேலை அப்படிம்பாங்க. அதனால் எல்லோரும் வேலை வணங்கணும். அதுவும் கருங்காலி வேலை பூஜிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். எல்லோரும் இந்த வேலை பூஜித்து முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு மனதால் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகை இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.